சன் டிவியில் ரோஜா சீரியலில் பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாட்டம் நடக்குது. பூஜைக்கு தேவையான கொழுக்கட்டை, முறுக்கு, சுண்டல் எல்லாத்தையுமே ரோஜாவும் அர்ஜுனும் சேர்ந்து செஞ்சு வச்சிடுறாங்க. வீடு ஃபுல்லாக அலங்கார தோரணங்களை கட்டிகிட்டு இருக்காங்க. மகனும் மருமகளும் சேர்ந்து வேலை செய்கிறத பார்த்து அர்ஜுனோட அம்மா கல்பனா மெய் மறந்து பார்த்துட்டே நிற்கிறாங்க. சுமதிக்கா அர்ஜுன் ஒரு நாள் கூட இப்படி வேலை செஞ்சதே இல்லை, பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது சுமதிக்கான்னு வேலைக்கார அம்மாவை கூப்பிட்டு சொல்லி சந்தோஷப்படுற வித்தியாசமான மாமியாராக இருக்காங்க கல்பனா. அப்போ தான் தன்னோட ரூம் கதவை திறந்துட்டு வந்த அன்னபூரணி அம்மா, மருமகளே என்ன நடக்குது, பூஜைக்கு தேவையானதை செஞ்சாச்சான்னு கேட்குறாங்க. அத்தை அங்கே பாருங்க, அர்ஜுனும் ரோஜாவும் சேர்ந்து எல்லா ஏற்பாடுமே செஞ்சிட்டாங்க, இப்போ தோரணம் கட்டிட்டு இருக்காங்கன்னு காட்டுறாங்க. அந்த நேரம் பார்த்து தலைவாசல் எட்டாமல் எக்கி எக்கி தோரணத்தை கட்டிட்டு இருக்க ரோஜாவை அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு இப்போ கட்டு ரோஜான்னு சொல்கிறான் அர்ஜுன். இதை பார்த்து கல்பனா, அன்னபூரணி அம்மா மகன் பிரதாப், வேலைக்கார அம்மா சுமதி மூணு பேருமே வெக்கப்பட்டு நிற்கிறாங்க. ஆனால் இதை பார்த்து தர்ம சங்கடமான அன்னபூரணி, ஆமாம் இவன் ஒருத்தன் ஆனா ஊனானா அந்த பொண்ணை தூக்கி வச்சுக்குவான், எப்போ பார்த்தாலும் பகல் சோ காட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்ட்டு தலையை குனிஞ்சுக்கிறாங்க. மருமகளே என்ன பார்த்துக்கிட்டே நிற்கிற அப்படின்னு கேட்க என்னத்த அப்படின்னு கண்ணீரை தொடச்சிக்கிறாங்க கல்பனா. என்ன அழுகிறியா மருமகளேன்னு கேட்க இல்லாத இது ஆனந்த கண்ணீர்னு சொல்கிறாங்க கல்பனா. சரியாக போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டே நிற்க வேணாம், வேலையை பார்க்க சொல்லுன்னு சொல்கிறாங்க. அர்ஜுன், ரோஜா எல்லாமே செஞ்சு வச்சிட்டோம், இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்க வேணாமா, இரு பார்க்குறேன்னு முறுக்கை எடுத்து வாயில் வைக்க போகிறான். சார் சார்னு ரோஜா சொல்ல வர்றத இந்த வளர்ந்த பயவுள்ள காதலியே வாங்கலை, பொலார்னு ஒரு அற ஒன்று விடுறா. அதிர்ச்சியான அர்ஜுன், என்ன ரோஜா என்னை அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியான்னு கேட்குறான். இல்லை சார், சாமிக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடணும்னு சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட போனீங்க, அதான் சார் அடித்தேன், சாரி சாரின்னு கேட்க மருமகளே அர்ஜுனை இந்த வீட்டில் யாருமே கை நீட்டி அடித்தது இல்லை, இப்போ அவள் அடிக்கிறா பார்த்துக்கிட்டு நிற்கிறியான்னு கத்துறாங்க அன்னபூரணி அம்மா. புருஷம் பொண்டாட்டி விஷயத்தில் நாம் எப்படி அத்தை தலையிட முடியும்னு கல்பனா கேட்க நீ அப்படித்தான் பிரதாப அடிச்சியான்னு கேட்குறாங்க. அம்மா அதை எப்படிம்மா அப்படின்னு பிரதாப் வெக்கப்பட அட பாவீங்களா அப்படின்னு தலையில் கை வச்சிட்டாங்க.